ஜிஎஸ்டி சர்வீஸ் ல Interstate Method எப்படி ஒர்க் பண்றது அப்படிங்கறதுதான் இந்த வீடியோல பார்க்க போறோம் நார்மலா இன்டர்ஸ்டேட் மெத்தட் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப நம்மளோட கம்பெனி வந்து தமிழ்நாட்டுல லொக்கேட் ஆயிருக்கு நீங்க பர்ச்சேஸ் பண்றதா இருக்கட்டும் இல்ல சேல்ஸ் பண்றதா இருக்கட்டும் வேற ஸ்டேட்டுக்கு நீங்க பண்றீங்க அப்படின்னா அததான் இன்டர்ஸ்டேட் மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம் சோ அந்த மாதிரி ஏதாவது டிரான்சாக்ஷன் உங்களோட கம்பெனில நீங்க பண்றீங்க அதை டேலில எப்படி ரெக்கார்ட் பண்றது அப்படிங்கறது தெரியலன்னா இப்போ நம்ம போட போற மெத்தடு யூஸ் பண்ணி உங்க டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாத்தையும் டேல ரெக்கார்ட் பண்ணிக்கலாம் சோ என்னோட கம்பெனிக்கு வந்து பாருங்க இன்டர்ஸ்டேட் மெத்தட் யூஸ் பண்ணி இன்வர்ட் சப்ளைக்கு ஒரு ட்ரான்சாக்ஷனும் அவுட்வர்ட் சப்ளைக்கு ஒரு ட்ரான்சாக்ஷனும் நான் எடுத்திருக்கேன் சோ இப்போ இதுல வந்து ஃபஸ்ட் ட்ரான்சாக்சன் என்ன கொடுத்துருக்கோன்னு பாருங்க ஃபர்ஸ்ட் ஜூலை அன்னைக்கு ஜேஎஸ் என்டர்பிரைசஸ் ரிசீவ் எ சர்வீஸ் ஃப்ரம் சாண்டி கிளாஸ் இண்டஸ்ட்ரீஸ் பீகார் அகைன்ஸ்ட் விண்டோ க்ளீனிங் சர்வீஸ் ரெண்டர்ட் எயிட் lakhs அடிஷ்னலி ஜிஎஸ்டி tax இஸ் சார்ஜஸ் அண்ட் இன்வாய்ஸ் வித் ரெஃபரன்ஸ் நம்பர் பண்ணிருக்கோம்னு பாத்தீங்கன்னா கிளாஸ் இண்டஸ்ட்ரீஸ்ல இருந்து நம்ம வந்து ஒரு சர்வீஸ் வந்து ரிசீவ் பண்ணிருக்கோம் அது என்ன சர்வீஸ் அப்படிங்கறதும் குடுத்துட்டாங்க இந்த சர்வீஸ்க்கு டிரான்சாக்ஷன் ரெடி பண்ணிட்டு டாக்ஸ் அமௌண்ட்டை நம்ம கால்குலேட் பண்ணனும் ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க டேலி ஓப்பன் பண்ணிக்கோங்க இதில் வந்து நம்மளோட கம்பெனியை சூஸ் பண்ணிக்கோங்க ஸோ நான் ஆல்ரெடி போட்ட கம்பெனியை தான் நான் கண்டினியூ பண்ண போகிறேன் டிரான்சாக்ஷன் போடுறதுக்கு வவுச்சர்ஸ் போயிடுங்க ஸோ ஃபஸ்ட் நம்மளோட ட்ரான்சாக்ஷன் என்ன அப்படிங்கிறத பாருங்க இன்டர்ஸ்டேட் மெத்தடில் நம்ம ஃபர்ஸ்ட் போட போகிறது இன்வெர்ட் சப்ளை தான் ஸோ அப்போ டென்த்து ஜூலை அன்னைக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் சாண்டி கிளாஸ் இண்டஸ்ட்ரீஸ் கிட்ட வந்து சர்வீஸ் ரிசீவ் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த டிரான்சாக்ஷன் போடுறது வந்து ரிசீவ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கும் போது நம்ம அந்த சர்வீஸை பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் ஸோ அப்போ பர்ச்சேஸ் ட்ரான்சாக்ஷன் தான் நம்ம போட போறோம் ஸோ அதுக்கு முதல்ல பர்ச்சேஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா ஷார்ட் கட்கி எஃப் நைன் ஸோ பர்ச்சேஸ் நான் போயிடுறேன் டேட் வந்து என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டென்த் ஜூலை ஸோ டென்த் ஜூலை அப்படிங்கிறத நான் சூஸ் பண்ணிக்கிறேன் இன்வாய்ஸ் நம்பர் என்ன கொடுத்துருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா ஜேஎஸ் ஜீரோ ஜீரோ டூ ஸோ இதை டேட் கொடுத்துருங்க கொடுத்துட்டு பார்ட்டி நேமு ஸோ சாண்டி கிளாஸ் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்றவங்க நம்ம கிட்ட இல்லை அதனால அதை நம்ம புதுசா கிரியேட் பண்ணிக்கலாம் ஆல்ட்டு சீக் கொடுத்துட்டு சாண்டி Glass Industries. இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிறது நான் கிரியேட் பண்ணிக்கிறேன் ஸோ நெக்ஸ்ட் அண்டர் வந்து பார்த்தீங்கன்னா சன்ரி க்ரெடிட்டார்ஸ் ஏன் அப்படின்னா அவங்க நமக்கு வந்து சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால் கிரெடிட்டார்ஸ் வச்சுக்கோங்க அவங்களோட அட்ரஸ் கொடுத்துக்கோங்க ஸ்டேட்டில் வந்து கம்பல்சரி நம்ம சேஞ்ச் பண்ணணும் ஏன்னா அவங்க பீகார் ஸோ பீகார் அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருங்க நீங்கள் உள்ளே போயிட்டு உங்களோட ட்ரான்சாக்ஷன்லாம் போட்டதுக்கப்புறம் வந்து சேவ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்டேட் சேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு ஒர்க் ஆகாது ஸோ பார்ட்டி கிரியேட் பண்ணும்போதே அவங்களோட ஸ்டேட் டீட்டெயில்ஸை தெளிவாக நம்ம கொடுத்துடணும் ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் டைப்பில் வந்து ஜிஎஸ்டி வந்து ரெகுலர் டைப் தான் நெக்ஸ்ட்டு அவங்களோட ஜிஎஸ்டி நம்பர் ஸோ நான் நம்பர் கொடுத்துக்கிறேன் அடுத்தது நம்ம இதனுடைய அடிஷ்னல் ஜிஎஸ்டி டீடைல்ஸ் எதுவும் ஆல்ட்ரு பண்ண போகிறது கிடையாது ஸோ அதனால் நோ ஆப்ஷன்லேயே வச்சுட்டு உங்களோட லெஜரை சேவ் பண்ணிவிடுங்க ஸோ அவங்களோட ரெசிப்ட் டீடைல்ஸ் ஆர்டர் டீட்டெயில்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா எல்லாமே நம்ம என்ட்ரி பண்ணிடலாம் ஸோ இதை கொடுத்துட்டு அவங்களோட ஸ்டேட் கரெக்டாக வந்திருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு இந்த ட்ரான்சாக்ஷனுக்கான இந்த லெஜரை சேவ் பண்ணிடுங்க அடுத்த பர்டிகுலர்ஸ் அப்படிங்கிறதுல நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா விண்டோ கிளீனிங் சர்வீஸ் தான் நம்ம ரிசீவ் பண்ணியிருக்கோம் சரிங்களா ஸோ அந்த சர்வீஸ் எக்ஸ்பென்ஸ் தான் நமக்கு ஆயிருக்கு ஸோ அந்த எக்ஸ்பென்ஸ் லெஜ்ஜரை க்ரியேட் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட்டு வந்து விண்டோ சர்வீஸ் கிளீனிங் சர்வீஸ் ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன் கிளீனிங் சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ணிக்கிறேன் இது வந்து என்னோட எக்ஸ்பென்ஸ் சரிங்களா அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா எக்ஸ்பென்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துட்றேன் அண்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்டெரெக்ட் எக்ஸ்பென்ஸ் ஸோ இன்டெரக்ட் எக்ஸ்பென்ஸுங்கிறத கொடுத்துருங்க ஜிஎஸ்டி நமக்கு அப்ளிகபிள் தான் சர்வீஸ் வந்து டீஃபால்ட்டாக இருக்கிறது கிடையாது இப்போ நான் புதுசாக கொடுக்க போகிறேன் ஸோ ஸ்பெசிஃபை டீட்டெயில்ஸ் ஹியர் அப்படிங்கிறத கொடுத்துருங்க நம்பர் ரிசீவ் பண்ணுற இந்த சர்வீஸ்க்கான ஹெச்எஸ்என் கோட் வந்து கொடுத்துருங்க தென் அதனுடைய நேமும் நம்ம கொடுத்துரு ஓகேங்களா சோ ஹெச்எஸ்என் கோடு பிளஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா விண்டோ கிளீனிங் சர்வஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிரியேட் பண்ணிக்கிறேன் சோ இதுக்கான ஜிஎஸ்டி பர்சன்டேஜ் எவ்வளவு கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எயிட்டீன் பர்சன்டேஜ் தான் சோ அந்த ரேட் வந்து நான் டிஃபால்ட்டாவே செட் பண்ணிருக்கேன் சோ அதனால என் கம்பெனில இருக்க சேம் டேட்டாவே நான் எடுத்துக்கிறேன் டைப் ஆஃப் சப்ளைல சர்வீஸ் ஸோ சர்வீஸ் அப்படிங்கறத கொடுத்துருங்க அதர் டாக்ஸ் டீடைல்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம கொடுத்துக்கலாம் இப்போ எனக்கு எந்த டாக்ஸ் டீடைல்ஸும் இல்லை அதனால அதை அப்படியே நான் நோல விட்டுறேன் விட்டுட்டு நான் என்ன பண்றேன்னா இந்த லெஜரை சேவ் பண்றேன் அமௌண்ட் எவ்வளவு கொடுத்துருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எயிட் லேக் ருபீஸ் ஸோ எயிட் லேக் ருபீஸ் அப்படிங்கறத கொடுத்துருங்க கொடுத்துட்டேன் பொறுத்த வரலும் நம்ம வந்து தமிழ்நாட்டில் இருக்கும் பார்ட்டி வந்து பீகார் வந்து அதனால நம்ம என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா ஐஜிஎஸ்டி தான் கிட்ட இருந்து நம்ம கிளைம் பண்ணணும் எங்கிட்ட இல்லை அதனால என்ன பண்ற அந்த டாக்ஸ் லெஜரை கிரியேட் பண்ற ஐஜிஎஸ்டி அண்டர் வந்து பாத்தீங்கன்னா டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸ் ஸோ இதுல வந்து ஜிஎஸ்டி சூஸ் பண்ணிக்கோங்க இதுல ஐஜிஎஸ்டிங்கிற டாக்ஸ் டைப் கொடுத்துட்டு இந்த லெஜரை சேவ் பண்ணிடுங்க அமௌண்ட் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து டிடெக்ட் ஆகிடும் கொடுத்துட்டு உங்களோட இந்த பர்டிகுலர் வவுச்சரை சேவ் பண்ணிக்கோங்க ஸோ நியூ ரெஃபரன்ஸ் கொடுத்துட்டு என்னோட இந்த டிரான்சாக்ஷனை நான் சேவ் பண்ணிடுறேன் இதுக்கான ரிப்போர்ட் செக் பண்றது நார்மலா எப்பயும் போல் ஆல்ட்டு ஜி போயிடுங்க நம்ம பண்ணது பர்ச்சேஸுங்களா அதனால ஜிஎஸ்டியாக டூ ஏ ரீகன்சிலேஷன் சூஸ் பண்ணிக்கோங்க அதுல வந்து உங்களோட பீரியட் கொடுங்க இப்போ நம்ம போடுற எல்லா டிரான்சாக்ஷன் ஜூ ஜூலை மந்த்தோடது ஸோ நான் ஜூலை மந்த்து சூஸ் பண்றேன் பிஸ்னஸ் டு பிஸ்னஸ் இன்வாய்ஸ்லாம் வந்து பாருங்க எனக்கு அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு ப்ளஸ் நான் வாங்கின ஐஜிஎஸ்டி டேக்ஸ் அமௌண்ட்டும் கிரெடிட் ஆயிடுச்சு ஸோ அப்போ என்னோட டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே கரெக்டான ரிப்போர்ட்டிங் கேட்டகிரிக்குள்ள வந்துருச்சு ஸோ இதே மாதிரி தான் நம்ம பண்ற அவுட்வேர்ட் சப்ளைவும் இப்போ நம்ம என்ன பண்றோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட இருக்க ஒரு சர்வீஸஸ் சேல்ஸ் பண்றோன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கான டிரான்சாக்ஷன் என்ன அதை எப்படி போடுறது அப்படிங்கறத பார்க்கலாம் நம்மளோட டிரான்சாக்ஷன் பாருங்க 12th July, yani ki, JS Enterprises rendered support service to crop production on cultivation worth.

இருப்பாங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம் அவங்க டீடைல்ஸை வந்து ஓப்பனிங்லேயே கிரியேட் பண்ணி வச்சிருக்கலாம் சோ இப்போ இந்த கஸ்டமரை நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்ஸ்யூமரா வச்சு தான் நான் ஒர்க் பண்ண போறேன் அதாவது அவங்க கிட்ட ஜிஎஸ்டி நம்பர் இல்லாத மாதிரி தான் நான் டிரான்சாக்ஷனை ரெடி பண்ண போறேன் சோ அதுக்கு நான் என்ன பண்றேன் என்னோட டேலி ஓப்பன் பண்ணிக்கிறேன் இப்போ நம்ம பண்ண போறது சர்வீஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் நாம ப்ரொவைடராக இருக்கும் அப்போ நம்ம என்ன பண்ணணும் சேல் பண்றோங்களா ஸோ அதனால என்ன பண்ணுறேன் நான் சேல்ஸ் வவுச்சர் போயிடுறேன் டேட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா டுவெல்த் ஜூலை அன்னைக்கு ஸோ டுவெல்த் ஜூலை அப்படிங்கிறத கொடுத்துருங்க ரெஃபரன்ஸ் நம்பர் நம்ம என்ன கொடுத்துருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஏ ஜீரோ டூ ஸோ எஸ்ஏ ஜீரோ ஜீரோ டூ அப்படிங்கிற நம்பர் கொடுத்துட்றேன் டேட் வந்து டுவெல்த் ஜூலை அன்னைக்கு தான் பார்ட்டி வந்து டிஜே இண்டஸ்ட்ரீஸ் அவங்க நம்ம கிட்ட இல்லை அதனால என்ன பண்ணலாம் புதுசா கிரியேட் பண்ணிக்கலாம் ஸோ டிஜே இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிறது நான் கிரியேட் பண்ணிக்கிறேன் அண்டர் வந்து சன்றி டெப்டார் ஏன்னா அவங்க நம்ம கிட்ட இருந்து சர்வீஸை வந்து ரிசீவ் பண்ணிட்டு போறாங்க நீங்க ப்ரொவைடரா இருக்கீங்க அவங்க ரிசீவரா இருக்காங்க அப்படிங்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம் அவங்கள டெப்டார் லிஸ்ட்ல தான் கிரியேட் பண்ணுவோம் டெப்டா சூஸ் பண்ணிக்கோங்க அவங்களோட அட்ரஸ் டீட்டெயில்ஸ் இப்போ கேரளாவில் என்ன வந்து பிளேஸ்ல இருக்காங்கிற கம்ப்ளீட் அட்ரஸ் நம்ம கிட்டே இருந்துச்சுன்னா அந்த அட்ரஸ் டீட்டெயில்ஸும் நீங்கள் கொடுத்துக்கலாம் ஸ்டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேரளா அப்படிங்கறத சூஸ் பண்ணுங்கள் நான் திரும்பவும் சொல்கிறேன் நீங்கள் லெஜ்ஜரில் இங்கே ஏதாவது ஆல்ட்ரு பண்ணாமல் தமிழ்நாட்டிலே வச்சு போட்டுட்டு கடைசியில் எனக்கு ஐஜிஎஸ்டி கால்குலேட் ஆகலைன்னு வந்து ஆல்ட்ரு பண்ணீங்க அப்படின்னா கம்பல்சரி அமௌண்ட் எடுத்துக்காது அப்போ நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கம்ப்ளீட்டாக இந்த லெஜரையே நீங்கள் டெலிட் பண்ணிவிட்டு திரும்ப ஃப்ரெஷ்ஷாக கிரியேட் பண்ணி ஒர்க் பண்ணும்போது மட்டும்தான் அதுவும் ஸ்டேட்ட நீங்க கிரியேட் பண்ணும் போதே இங்க சேஞ்ச் பண்ணிருக்கணும் சேஞ்ச் பண்ணி ஒர்க் பண்ணீங்கன்னா மட்டும்தான் அது உங்க டிரான்சாக்சன்ல அமௌண்டா எடுத்துக்கிட்ட ஐஜிஎஸ்டி அமௌண்டா ஆட்டோமேட்டிக்கா கால்குலேட் பண்ணும் இந்த மாதிரி ஆட்டோவோ கால்குலேட் ஆகாம நானாவே அமௌண்ட்டை போட்டு என்ட்ரி பண்ணிக்கிறேன் அப்படின்னா நீங்க பண்ணலாம் பட் அது கரெக்ஷன் வந்து நமக்கு எல்லா இடத்துலயும் இடிச்சுட்டே இருக்கும் சரிங்களா அந்த டிரான்சாக்சனே ஐஜிஎஸ்டி லெஜர்க்குள்ள வராத மாதிரி இருக்கும் அதனாலதான் நம்ம ஸ்டேட்டை வந்து கரெக்டா கொடுங்க ரிப்போர்ட்லயும் வரணும் அப்படின்னா லெஜர் கிரியேட் பண்ணும் போதே ஸ்டேட்டை வந்து கரெக்டா கொடுத்துடணும் அடுத்தது அவங்களோட ஜிஎஸ்டி டீடைல்ஸ் இப்போ நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி அவங்கள கன்சூமரா வச்சுதான் நான் ஒர்க் பண்ண போறேன் அதனால ஜிஎஸ்டி நம்பர் தேவையில்ல அடிஷ்னலா நான் எந்த டாக்ஸையும் வந்து ஆக்டிவேட் பண்ண போறது கிடையாது கொடுத்துட்டு இந்த பர்டிகுலர் லெஜரை நான் சேவ் பண்ணிக்கிறேன் டிஸ்பேச் டீடைல்ஸ் எதுவுமே நான் ப்ரொவைட் பண்ண போறது கிடையாது கொடுத்து என்டர் பண்ணிக்கோங்க அவங்களோட ஸ்டேட்டில் இந்த இடத்துல கேரளாங்கிறது இருக்கணும் ஓகேங்களா இருந்துச்சுனாலே நமக்கு கரெக்டாக இருக்கும் பிளேஸ் ஆஃப் சப்ளை ஆட்டோமேட்டிக்கா எடுத்துகிட்டு வந்துடும் இதில் நம்ம அவங்களுக்கு என்ன சர்வீஸ் வந்து கொடுக்குறோம் இன்கம் இப்போ அவங்களுக்கு நான் சர்வீஸ் கொடுக்கறதுனால அது எனக்கு இன்கம் தான் இல்லைங்களா அந்த இன்கம் லெஜ்ஜரை நம்ம க்ரியேட் பண்ணணும் ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்போர்ட் சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட இன்கம் லெஜ்ஜரை நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா அண்டர் வந்து இன்டைரக்ட் இன்கம் சூஸ் பண்ணிக்கோங்க ஜிஎஸ்டி அப்ளிகபிள் தான் இதில் வந்து நம்மளோட சர்வீஸை நம்ம இங்கே தான் கிரியேட் பண்ண போகிறோம் ஆல்ரெடி இருக்கிறது கிடையாது புது சர்வீஸ் தான் ஸ்பெசிஃபை டீட்டெயில்ஸ் ஹியர் அப்படிங்கறத கொடுத்துருங்க நம்ம பண்ணுற சர்வீஸுக்கான ஹெச்எஸ்என் கோடு என்னவோ அந்த ஹெச்எஸ்என் கோடை கொடுத்துருங்க பாருங்க எயிட்டீன் பர்சென்ட் தான் டேக்ஸு அதனால எனக்கு நான் வந்து டீஃபால்ட்டாக இருக்கேன் ஆஸ் பர் கம்பெனி டேட்டாவையே நான் விட்டுறேன் டிஸ்கிரிப்ஷனில் மட்டும் என்ன பண்ணுங்கள் சப்போர்ட் சர்வீஸ் அப்படிங்கிறத கிரியேட் பண்ணிக்கோங்க சப்போர்ட் சர்வீஸ் அப்படிங்கிறத கொடுத்துட்றேன் அதே போல் டைப் ஆஃப் சப்ளைல சர்வீஸ் தான் ஸோ இதில் நம்ம அதர் டாக்ஸ் டீடைல்ஸ் கொடுக்க போகிறது கிடையாது அதனால அது நோலியே இருக்கட்டும் கொடுத்துட்டு இந்த லெஜருக்கான அமௌண்ட் மட்டும் கொடுங்க நம்ம எவ்வளோ சர்வீஸ் பண்ணியிருக்கோம் என்ன வர்த்தன்னு பார்த்தீங்கன்னா டென் லேக் ருபீஸ் வர்த்துக்கு பண்ணியிருக்கோம் ஸோ டென் லேக்ஸ் அப்படிங்கறத நான் கொடுத்துட்றேன் டென் லேக் கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு இதில் வந்து நம்ம கிரியேட் பண்ண போகிற டாக்ஸ் லெஜர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஜிஎஸ்டி தான் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இல்லைங்களா நம்ம ஒரு ஸ்டேட்டு கஸ்டமரோ பார்ட்டியோ வேறு ஸ்டேட்டில் இருக்காங்க அப்படிங்கும் போது ஐஜிஎஸ்டி தான் ஸோ ஐஜிஎஸ்டி கால்குலேட் ஆகிடும் இப்போ இதில் வந்து பாருங்கள் நான் அமௌண்ட் மாற்றி போட்டுட்டேன் ஒன் லேக் கொடுத்துருக்கேன் ஸோ டென் லேக் ருபீஸ் கொடுங்க ஐஜிஎஸ்டிக்கான அமௌண்ட் என்னங்கிறத automatic கால்குலேட் ஆகிடும் கொடுத்துட்டு இந்த பர்டிகுலர் ட்ரான்சாக்ஷனை சேவ் பண்ணிக்கோங்க செகண்ட் சேல்ஸ் பில்லு ஸோ டூங்கிறதையே நான் கொடுத்துட்றேன் கொடுத்துட்டு என்னோட இந்த transaction சேவ் பண்ணிடுறேன் ரிப்போர்ட்டுக்கு நார்மலாக நம்ம எப்பயும் போடுற மாதிரி ஆல்ட்டு ஜி கொடுங்க இதில் வந்து ஜிஎஸ்டிஆர் ஒன் ரிப்போர்ட்டை சூஸ் பண்ணும் ஏன்னா இப்போ நம்ம போட்டது சேல்ஸ் இல்லைங்களா ஜிஎஸ்டிஆர் ஒன் சூஸ் பண்ணிட்டு உங்களோட பீரியடை சேஞ்ச் பண்ணுங்க தேர்ட்டி ஃபர்ஸ்ட் செவன் இப்போ இதுல வந்து பாருங்க பி டு சி லார்ஜ் இன்வைஸ்ல நமக்கு கிரியேட் ஆயிருக்கு ஏன்னா கஸ்டமர் வந்து கன்சியூமர் என்ன ஸ்டேட்ல இருந்தாங்கன்னா அதர் ஸ்டேட் இதே சேம் ஸ்டேட்டா இருந்தா நமக்கு பி ஸ்மால் கேட்டகரிக்குள்ள வந்திருக்கும் அவங்க அதர் ஸ்டேட்ல இருக்கிறதுனால பி லார்ஜ் இன்வாய்ஸ்ல வந்திருக்கும் பேலன்ஸ் இருக்கு இதுல நிறைய ரிப்போர்ட் இருக்கு ஒவ்வொன்றும் எதுக்காகன்னு கேட்டீங்கன்னா நம்ம ஸ்டாக் வச்சு ஜிஎஸ்டி கிரியேட் பண்ணோம் இல்லைங்களா குட்ஸ் அதுலயே ஒவ்வொன்றுக்கும் என்னென்ன அப்படிங்கறத நம்ம சொல்லியிருக்கோம் ஸோ இந்த டவுட்ஸ் ஏதாவது இந்த கேட்டகரியில இருக்கான டிரான்சாக்சன்ஸ் எப்படி போடுறதுங்கிறது தெரியல அப்படின்னா நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோஸை செக் பண்ணி பாருங்க இந்த ஒவ்வொரு கேட்டகரிக்கான டிரான்சாக்ஷன்ஸும் எப்படி போடணுங்கிறது நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிருப்போம் சேம் மெத்தடே தான் நம்ம சர்வீஸுக்கும் கொடுக்குறோம் ஜிஎஸ்டியை பொறுத்தவரையில் சர்வீஸும் குட்ஸும் வேற வேற கிடையாது இந்த இடத்துல வந்து நம்ம ஸ்டாக் ஐட்டம் பர்டிகுலர்ஸ் இருக்கு பார்த்தீங்களா இந்த பேஜ்ல வந்து நம்ம என்ன பண்ணோம்னா குட்ஸா இருந்தா ஸ்டாக்கோட பேரை யூஸ் பண்ணி எவ்வளோ டாக்ஸுங்கிறத கொடுப்போம் இதே சர்வீஸா இருக்கும் போது வச்சு டாக்ஸ் அமௌண்ட் என்ன அப்படிங்கறத கொடுக்குறோம் மோர் தென் ஒன் சர்வீஸ் நம்ம கொடுக்கலாமான்னு கேட்டீங்கன்னா தாராளமா கொடுக்கலாம் இப்ப ஒரே பார்ட்டி இருந்து நீங்க ஒரு நாலு சர்வீஸ் ரிசீவ் பண்றீங்கன்னா நாலு சர்வீஸையுமே கொடுக்கலாம் ஓகேங்களா மல்டிபிள் சர்வீஸ் கொடுத்தும் டாக்ஸ் நீங்க கால்குலேட் பண்ணி உங்களோட டிரான்சாக்ஷனை மெயின் மெயின்டைன் பண்ண முடியும் சோ என்னோட ரெண்டு டிரான்சாக்ஷனுமே நான் கம்ப்ளீட் பண்ணிட்டு இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்டர் ஸ்டேட் சப்ளைக்கான டிரான்சாக்ஷனை டேலியில எப்படி மெயின்டைன் பண்ணனும் அப்படிங்கிற மெத்தட் உங்க கம்பெனி டேட்டாவும் இன்டர் ஸ்டேட் மெத்தட ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி உங்க டிரான்சாக்ஷன்ஸை டேலியில ரெக்கார்ட் பண்ணிக்கலாம்